வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள் சேமியா கிச்சடி பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பொருள் தேவை அப்படிங்கிறது வாங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஒரு வாணலி வச்சுக்கோங்க, பச்சை பட்டாணி, ஒரு உருளைக்கிழங்கு, அரை குடமிளகாய், ஒரு கேரட்டு நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, ஒரு அஞ்சாறு பீன்ஸு. இவ்வளோதான் காய்கறிகள் இருந்தது, அதை மட்டும் நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இன்னும் காய்கறிகள், முட்டைக்கோஸ் இருக்குது, காலிஃப்ளவர் இருக்குது அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் அளவு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். காய்கறிகள் வேகிறதுக்கும் தண்ணி வத்துறதுக்கும் சரியான அளவில் வச்சுக்கோங்க. காய்கறிகள் வெந்ததுக்கப்புறம் தண்ணி மீதி இருந்தது அப்படின்னா தண்ணியை வடிச்சிட வேண்டாம், வடித்து கீழே சேர்த்து வேஸ்ட்டில் ஊற்றிடாதீங்க. தண்ணியில் அப்புறம் சத்தெல்லாம் போயிடும், அது அப்படியே வெந்துட்டே இருக்கட்டும். அடுப்பு அதை கம்மியாகவே வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு வாணலி வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, கடுகு, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பருப்புகள் கொஞ்சம் செவக்கணும், கடுகு கொஞ்சம் வெடித்ததுக்கப்புறமா மற்ற பொருட்கள் நம்ம ஒன்று ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அடுப்பை அதிகப்படுத்திடாதீங்க, அடுப்பை ரொம்பவும் குறைச்சி வச்சிடாதீங்க. ரெண்டு பச்சை மிளகாய் கீறிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு இன்ச் அளவு இஞ்சியை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. மூணு பல் பூண்டு கூடவே நல்லா கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் இறங்கணும். மிதமான தீயில் வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிட்டு மெல்லிசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், நீல நீளமாக இருக்கையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது லைட்டாக எண்ணெயில் பரட்டினதுக்கப்புறமா ஒரு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக இருந்ததுன்னா ஒன்று மீடியம் சைஸு, நல்லா கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா எண்ணெயில் பரட்டினிட்டான். பரட்டினதுக்கப்புறமா உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் வந்துட்டு கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். லைட்டான எல்லோ கலரில் இருந்தால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டார்க்காக எல்லோ வேண்டாம். அவ்வளோதான், இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு ரெண்டு மூணு மஷ்ரூம் தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் உள்ளே. உங்கள்கிட்ட மஷ்ரூம் மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் மஷ்ரூம் மட்டும் சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை காய்கறிகள் இருக்குது மஷ்ரூம் இல்லை அப்படின்னாலும் உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். குழந்தைங்க வந்து நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு காய்கறிகளை அவங்கள சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ட்ரை, ஒரு ஸ்பூன் புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம், விட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கையில் வந்துட்டு அந்த ஃப்ளேவருக்காகவே அவங்க கண்டிப்பாக தான் சாப்பிடுவாங்க. காய்கறிகள் இதுலேருந்து தனியாக ஒதுக்கி வைக்கவே முடியாது, எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடல. அவங்களோட வெஜிடபிள்ஸ்க்கு உண்டான ஸ்ட்ரென்த் எல்லாமே அப்புறமா நம்ம வேக வச்ச காய்கறிகள் உள்ள சேர்த்துக்கலாம், உங்களுக்கு உள்ள சேர்ந்துக்கும். தண்ணி பார்த்தீங்களா, வேக வச்சுட்டு நம்ம காய்கறிகள் உள்ளே சேர்க்கல, கொஞ்சம் மட்டும் தான் தண்ணி இருந்தது, அந்த மாதிரி இருந்ததுன்னா ஓகே. அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா தனியாக எடுத்து வச்சுருங்க, அப்போ நம்ம இடையில கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த தண்ணி சுன்ற வரை நல்லா காய்கறிகளை இதில் பிரட்டி விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும் அதுக்குள்ள. இப்போ அதை நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு முட்டை உடைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூளாக சேர்த்துக்கோங்க, உடைச்சிட்டு சேர்த்துக்க வேண்டாம். அது அரை மிளகாய் இருக்கிற மாதிரி தெரியும், பார்க்குறதுக்கு அங்கங்கே திட்டு திட்டாக கருப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம மிளகுத்தூள் இதில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த முட்டையோட காய்கறிகள் நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் நல்லா பிரட்டி விட்டுருங்க. வர வரன்னு உதிரி உதிரியாக இருக்கணும். அந்த மாதிரி பிரட்டினதுக்கப்புறமா நம்ம சேமியா, ஒரு பக்கெட் சேமியா, அதை வந்துட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் விரல் பொறுக்கிற அளவு சுடு தண்ணி வச்சு அதில் முழுகிற அளவு ஊற்றிடணும். ஊற்றுனதுக்கப்புறமா சேமியா தண்ணியில் நனையிறதுக்காக நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தி விடுவோம் இல்லைங்களா. அப்போ வந்து இந்த சேமியா உடையிற சவுண்ட் நமக்கு கேட்கும், மரமரன்னு ஒரு மாதிரி சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்டு நின்றுச்சு அப்படின்னா சேமியா நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உடனே தண்ணியிலேருந்து அந்த சேமியாவை ஃபுல்லாத்தையும் வடித்து எடுத்துட்டு ஒரு அகலமான பிளேட்டில் நல்லா உணர வச்சுருங்க. மேலால் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த போல் நமக்கு நல்ல சேமியா உதிரி உதிரியாக சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். தண்ணியில் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், குழஞ்சி போயிடும். அதுக்கப்புறமா இந்த வெஜிடபிள்ஸோட நம்ம சேமியா சேர்த்ததுக்கப்புறமா இந்த போல் ரெண்டு கரண்டி வச்சு குலுக்கின மாதிரி அள்ளி விட்டீங்க அப்படின்னா தான் காய்கறிகளோட சேமியா வந்து நல்லா கலந்து வரும். சேமியா நீல வாக்கிலே இருக்கும், நமக்கு உடஞ்சிராது.
நம்ம கரண்டி வச்சு கிளறையில் குழையவும் குழையாது. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். கையில் எடுக்கையிலே அப்படியே பஞ்சு பஞ்சாக மெத்து மெத்துன்னு சூப்பராக இருக்கும் நமக்கு சேமியா. ஸோ டக்கராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு இந்த சேமியா. இப்போ இது எல்லா பக்கம் நல்லா கலந்ததுக்கப்புறமா வாசனைக்கு கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆனியன் ரிங்ஸு, வெங்காயத்தாள் சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்துட்டு ஒன்றே ஒன்று கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அதோடய ஃப்ளேவர் இதில் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி பரவாயில்ல சேர்த்துக்காமல் விட்டுருங்க, அப்பவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் மேலால் தூவியச்சு ஆனியன் ரிங்ஸ். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். குழந்தைங்களுக்கு பிடித்தமான பெரியவங்களுக்கு பிடித்தமான வெஜிடபிள் சேமியா கிச்சடி சூப்பராக தயாராகிடுச்சு. எக்கு வந்துட்டு நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எக்கு ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க, மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம ஆனியன் ரிங்ஸ் போடுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து மிளகுத்தூள் மேலால் தூவிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். டக்கரான நம்மளோட வெஜிடபிள் சேமியா கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.